ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்கிற தமிழ்நாடு ஜாகிரஃபி சம்மந்தமான தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் போக்குவரத்து தொலைத்தொடர்பு மக்கள் தொகை இதை பற்றின தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து அடங்கியிருக்கு ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் இருக்கிற எல்லா லெசனுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸெலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறக்காம பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு வந்து பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் வந்து இந்தியாவில் வந்து முன்னிலை முன்னணியில் வந்து இருக்கு இந்தியாவோட பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோ அப்படின்னா வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அதுவே அடுத்த முக்கியமான ஒரு இது ஒரு கனிமம் என்ன அப்படின்னா வந்து மாலிப்டினம் மாலிப்டினத்துல வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து தமிழ்நாடு வந்து உற்பத்தி பண்ணுது இந்த பழுப்பு நிலக்கரி வந்து தமிழ்நாட்டில் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க நெய்வேலியில் வந்து கிடைக்குது அதாவது கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த நெய்வேலி இருக்கு ஸோ இங்க வந்து அதிக அளவிலான பழுப்பு நிலக்கரி வந்து கிடைக்குது இந்த பழுப்பு நிலக்கரி எதற்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து மின்சாரம் தயாரிக்காக வந்து இது வந்து யூஸ் பண்றாங்க அதே மாதிரி நிலக்கரி படிமங்கள் வந்து ராமநாதபுரம் பகுதியில் வந்து காணப்படுது பிறகு எண்ணெய் மற்றும் இயற்கை படிவுகள் இயற்கை வாயுகள் அதாவது பெட்ரோலியம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா காவிரி வடிநில பகுதிகள் அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் வந்து பெட்ரோலியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிக அளவிலான இருக்கு அதனால தான் வந்து நமக்கு தெரியும் சமீபத்தில் வந்து காவிரி டெல்டா பகுதியில் வந்து இந்த ஓஎன்ஜிசி கெயில் நிறுவனங்கள் வந்து அந்த இயற்கை வாயு எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியமான தாது வந்து என்ன அப்படின்னா வந்து இரும்புத்தாது இரும்புத்தாது வந்து எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கஞ்சமலை பகுதிகளிலும் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கல்வராயன் மலையிலும் வந்து இந்த இரும்புத்தாது வந்து அதிக அளவில் இருக்கு இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து கஞ்சமலை இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் அடுத்து அதாவது இரும்புத்தாதுவோட இரும்புவோட தாது தான் வந்து மேக்னசைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து சேலத்தில் வந்து அதிக அளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை மற்றும் கொல்லிமலை இந்த எல்லாமே பாக்ஸைட் தாதுக்கள் வந்து அதிக அளவு கிடைக்குது இந்த பாக்ஸைட் வந்து எதனுடைய தாது அப்படின்னா வந்து அலுமினியத்தோட தாது தான் வந்து பாக்சைட் ஒரு டைம் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோத்தகிரி வந்து கொடுத்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பாக்சைட் தாது அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி எங்கன்னு சொல்லிட்டு கோத்தகிரி வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து நல்லா நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் இந்த பகுதிகளில் வந்து ஜிப்சம் வந்து கிடைக்குது அடுத்து முக்கியமானது இல்மனைட் மற்றும் ரூடைல் இந்த தாதுக்கள் வந்து எங்க கிடைக்குதுன்னு பாருங்க கன்னியாகுமரியோட கடற்கரை பகுதிகளில் வந்து இந்த தாதுக்கள் வந்து அதிக அளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா கோவை கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் இந்த பகுதிகளில் வந்து சுண்ணாம்பு அதிக அளவில் கிடைக்குது அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படி தெரியும் சிமெண்ட் அதிக அளவு எங்கே கிடைக்குது அப்படின்னா வந்து அரியலூர்ல வந்து சிமெண்ட் வந்து கிடைக்குது அடுத்து மேக்னசைட் மேக்னசைட் அப்பாலே பார்த்தோம் சேலத்தில் வந்து அதிக அளவு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கோவை தர்மபுரி கரூர் நீலகிரி திருச்சி திருநெல்வேலி உள்ளிட்ட சில பகுதிகள்லேயும் வந்து இந்த மேக்னசைட் வந்து கிடைக்குது அடுத்து தொழிலகங்கள் தொழிலகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பல்வேறு வகையான தொழிலங்கள் இருக்கு அதாவது வேளாண் சார்ந்த தொழிலங்கள் இருக்கு அதே மாதிரி மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தொழிலங்கள் இருக்கு அது ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பருத்தி நெசவாளிகள் பருத்தி நெசவாளிகள் வந்து தமிழ்நாட்டோட மிக பழ பழமையான தொழில் தான் வந்து இந்த பருத்தி நெசவாளிகள் அதாவது பழங்காலத்தில் வந்து வேளாண்மைக்கடுத்து முக்கியமான தொழிலாக இருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த பருத்தி நெசவாளிகள் தான் இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு பாருங்கள் முப்பது சதவீதம் இந்த பருத்தி நெசவாளிகள் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் வந்து அதிக அளவு காணப்படுது அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான பருத்தி நெசவாளிகள் வந்து அதிக அளவு காணப்படுது இதில் ஈரோடு பகுதியில் வந்து கைத்தறி விசைத்தறி மற்றும் ஆயத்தாடைக்கு வந்து இது வந்து பெயர் பெற்றது அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து அதிக அளவிலான பருத்தி வந்து உற்பத்தி ஆகிறதுனால கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே வந்து திருப்பூர் வந்து பின்னலாடைகளை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருப்பூர்லேருந்து அதிக அளவிலான பனியன்ஸ் உள்ளிட்டவை வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால அது வந்து பின்னலாடைகளை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் இந்த மேற்கு மாவட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே குறிப்பாக கரூரை வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஈரோடு வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இந்த கைத்தறி விசைத்தறி உள்ளிட்டவைக்கான அதாவது இந்த பெட்டு விரிப்பு இதுக்கெல்லாம் ஃபேமஸானதான் வந்து ஈரோடு திருப்பூர் வந்து பனியன்ஸ் உள்ளிட்ட பின்னலாடைகளின் பின்னலாடைகள் உற்பத்திக்கு வந்து ஃபேமஸ் தான் வந்து திருப்பூர் கரூர் வந்து தமிழ்நாட்டு நெசவு தலைநகரம் நெக்ஸ்ட் வந்து பட்டு நெசவு ஆலைகள் பட்டு உற்பத்தியில வந்து தமிழ்நாடு இந்தியாவில் வந்து நான்காவது இடத்துல வந்து இருக்கு அதே ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா வந்து கர்நாடகா மாநிலம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு தம் பட்டு இதில் வந்து முக்கியமான பட்டு என்ன அப்படின்னு பாருங்கள் காஞ்சிபுரம் பட்டு ஆனால் காஞ்சிபுரம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல வந்து ப பட்டுக்கு வந்து ஃபேமஸான இடங்கள்லாம் இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து ஆரணி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருபுவனம் அப்படின்னு கூட அந்த இடம் இருக்குது இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து பட்டு வந்து ஃபேமஸ் ஆனது இந்த இங்கே வந்து ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்து சீன அதிபர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க வந்தப்போ வந்து சிறுமுகை நெசவாளர்கள் வந்து ஒரு பரிசு அதாவது பட்டாளான அவருடைய உருவம் பொறித்த ஒரு அந்த ஆடையை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சிறுமுகை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி செயற்கை பட்டு வந்து ராமநாதபுரத்தோட சில பகுதிகளில் வந்து தயாரிக்கப்படுது அடுத்து தோல் பதனிடும் தொழில் தோல் பதனிடும் தொழிலில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு வந்து பாருங்கள் அறுபது சதவீத உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் வந்து உற்பத்தி ஆகுது அதே மாதிரி காலனிகள் ஆடைகள் மற்றும் தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில் முப்பத்தெட்டு சதவீத பங்களிப்பு வந்து தமிழ்நாட்டோடது தமிழ்நாட்டில் பொதுவாக தோல் பதனிடம் தொழில்கள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வட மாவட்டங்கள் வந்து அதிக அளவு காணப்படுது அதாவது ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் அதாவது வேலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் தான் இதெல்லாமே இங்கே வந்து அதிக அளவில் காணப்படுது இந்த தோல் பதனிடம் உற்பத்தியில் வந்து முதன்மை மாவட்டமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து வேலூர் மாவட்டம் தான் அதே மாதிரி சில இடங்கள் அதாவது ஈரோட்டு ஈரோட்டில் இருக்கிற பெருந்துறை போன்ற பகுதிகளிலும் இந்த தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் வந்து சில வந்து காணப்படுது அடுத்து மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பாருங்க சென்னையில் வந்து இருக்கு அதாவது இந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் வந்து சிஎஸ்ஐஆரோட ஒரு பிரான்ச் மாதிரி அதாவது தோள்கள் பற்றின ஆராய்ச்சி மட்டும் அது நடத்துவாங்க அதோட பிரான்ச் தான் எங் அந்த இதுதான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சென்னையில் வந்து இருக்கு அடுத்து காகித தொழிலகம் காகித தொழிலகம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது முக்கியமான இது என்ன அப்படின்னா வந்து டிஎன்பிஎல் நிறுவனம் அதாவது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வந்து தொடங்கியிருக்காங்க இந்த காகிதம் வந்து எதுல இருந்தாலும் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா கரும்பு சக்கை மரக்கூழ் போன்ற பொது பொருட்கள்லேருந்து இந்த காகிதம் வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணப்படுது அதே மாதிரி டிஎன்பிஎல் நிறுவனம் மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் வந்து காகித ஆலைகள் வந்து இருக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த புக்காத்துறை பவானிசாகர் பள்ளிபாளையம் பரமத்தி வேலூர் கோவை உடுமலை நிலக்கோட்டை சேரன்மாதேவி இந்த பகுதிகளில் வந்து காகித ஆலைகள் வந்து காணப்படுது அடுத்து இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே முக்கியமானது அதாவது ஜிஐ டாக் புவிசார் குடியிருடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கு வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் கூட அதிக அளவிலானது வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு அஞ்சாறு பொருட்கள் வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பழனி பஞ்சாமிர்தம் தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு அப்புறம் வந்து பெரம்பலூர் மரச்சிற்பம் உள்ளிட்டவைக்கு எல்லாமே வந்து சமீபத்திலும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த புவிசார் குழுவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லெட்டராக வந்து கேட்கலாம் அடுத்து சிமெண்ட் தொழில் சிமெண்ட் தொழிலில் உலகில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்கு அதுவே தமிழ்நாட்டோட முக்கிய உற்பத்தியாளராக எது இருக்குது அப்படின்னா வந்து டேன்சம் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டோட முக்கிய சிமெண்ட் உற்பத்தியாளராக வந்து இருக்குது இந்த சிமெண்ட் வந்து அப்போலேயே பார்த்தோம் எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா அரியலூர் மற்றும் ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் வந்து உற்பத்தி ஆகுது அதே மாதிரி திருநெல்வேலியில் வந்து சில பகுதிகளிலும் கோவை மாவட்டத்தில் மதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து இந்த சிமெண்ட் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது நெக்ஸ்ட் என்னன்னா வந்து தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து கர்நாடகம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு அதாவது தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் வந்து இந்தியாவில் கர்நாடகம் முதல் இடத்துல இருக்கு அதற்கு அடுத்த இடத்துல எது இருக்கு அப்படின்னா வந்து தமிழ்நாடு வந்து இருக்கு அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து தொழில்கள் வந்து வளர்ச்சி பெறணும் அதாவது அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து தளர்வுகளாக இருக்கும் அதாவது அந்த ரூல்ஸ் கவர்மெண்ட் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ரூல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மாற்றி அம் அமைச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து தொழில் தொடங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நாங்குநேரி எண்ணூர் ஒசூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் வந்து இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து இருக்குது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கே உருவாக்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து காண்ட்லா அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்க காண்ட்லால் தான் வந்து கொண்டு வரப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் இது வந்து இங்கே எக்கனாமிக் படிக்கும்போது அந்த தகவலை வந்து படிப்பீங்க நெக்ஸ்ட் பொறியியல் உதி உற்பத்தி தொழிலங்க தொழிலங்கள் அதாவது இந்த பெரிய பெரிய பாய்லர்ஸ் இந்த சம்மந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாகன வாகன உதிரிபாங்கள் இதெல்லாமே வந்து பொறியியல் உற்பத்தி தொழிலங்களில் வந்து வந்துடும் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் பொறியியல் உற்பத்தி பண்ணுறது மிகப்பெரிய நிறுவனம் என்ன அப்படின்னா வந்து பெல் நிறுவனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருச்சியில் வந்து இருக்குது இது வந்து ஒரு மத்திய அரசோட நிறுவனம் இந்த இதில் பொறியியல் உற்பத்தி தொழிலங்களில் தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு பாருங்கள் ஏறத்தாழ பதினொன்று முதல் பனிரெண்டு சதவீதம் வரை வந்து இருக்குது அதாவது நாட்டில் தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்கு மட்டும் பதினொன்று முதல் பனிரெண்டு சதவீதம் அதுவே இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாட்டோட பங்களிப்பு பதினேழு சதவீதம் நம்ம அப்பாலேயே பார்த்தோம் மென்பொருள் ஏற்றுமதியில் செகண்ட் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா வந்து தமிழ்நாடு அதோட பங்களி சதவீதம் எத்தனை பங்களிப்பு அடிக்கிறதுனா வந்து பதினேழு சதவீதம் பங்களிப்பு வந்து அளிக்குது அடுத்து வாகன தொழிலங்கள் வாகன தொழிலங்கள் பத்தி பார்க்கும்போது இந்தியாவில் வாகன தொழிலங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வந்து மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதிக அளவிலான வாகன தொழிலங்கள் வந்து அப்போ வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து இருக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் அதாவது புதிய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து அதிக அளவிலான வாகன தொழிலங்கள் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த அதிக அளவிலான வாகன தொழிலங்கள் பொதுவாக ஒட்டியுள்ள பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் தமிழ்நாட்டோட பங்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு சதவீத பங்களிப்பு வந்து இந்த வாகன தொழில் மூலமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வாகன தொழில்களில் இருபத்தோரு சதவீத பயணிகள் மகிழ்ந்து முப்பத்தி மூணு சதவீத வணிக வாகனங்கள் மற்றும் முப்பத்தைந்து சதவீத வாகன உதிரி இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலிருந்து அஹ் உற்பத்தி செய்யப்படுது நெக்ஸ்ட் ரசாயனம் மற்றும் வார்பொருள் தொழிலகங்கள் இதோட பங்களி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பதிமூணு சதவீதம் வந்து இந்த ரசாயனம் மற்றும் வார்பொருள் தொழிலாகும் அதே மாதிரி ஏற்றுமதியில் வந்து எட்டு சதவீத பங்களிப்பு வந்து அளிக்குது இது இங்கே வந்து ஒரு முக்கியமான கொஷின் அதாவது அடிக்கடி கேட்கறது என்ன அப்படின்னா வந்து ஸ்பிக் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து இந்த புக்கில் வந்து இல்லை பழைய ஜாகிரபி டென்த் புக்கில் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸ்பிக் தொழில் உரத் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து தூத்துக்குடியில் வந்து இருக்கு அடுத்து கைத்தறி மற்றும் விசைத்தறி இது வந்து பொதுவாக இந்த கைத்தறி மற்றும் விசைத்தறி வந்து கிராமப்புற பகுதி மக்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குது அது இந்த கைத்தறி மற்றும் விசைத்தறி இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தமிழக அரசு வந்து இலவச சீருடை திட்டம் அதே மாதிரி பொங்கல் பரிசாக வந்து இலவச வேட்டி சேலை திட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாமே வந்து இந்த கைத்தறி மற்றும் விசைத்தறியாளர்கிட்ட தான் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அடுத்து சர்க்கரை தொழிலகம் சர்க்கரை தொழிலகங்கள் வந்து தெரியும் அதாவது இந்த கரும்பு அதே மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி பொருட்கள் இருந்து சர்க்கரை வந்து தயாரிக்கிறது தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து கரும்புலிருந்தால் வந்து சர்க்கரை வந்து அதிகளவு தயாரிக்கிறாங்க இதில் வந்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் எவ்வளவு சர்க்கரை ஆலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி நாலு சர்க்கரை ஆலைகள் வந்து இருக்கு இதுவே பழைய புக்கில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நாற்பத்தி ரெண்டு சர்க்கரை ஆலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை வந்து ரொம்பவே முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு ஏன் அப்படின்னா கடந்த ஒரு ஐந்து முதல் ஆறு ஆண்டு காலத்துல வந்து சுற்றுலாத்துறையில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான் அதாவது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதிலையும் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு தமிழ்நாட்டோட சுற்றுலா வளர்ச்சி அந்த சுற்றுலாத்துறையோட வளர்ச்சி விகிதம் வந்து ஆண்டு வளர்ச்சி விகிதம் பதினாறு சதவீதம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மக்கள் தொகை ஸோ இது ரொம்பவே முக்கியம் இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதிக அளவிலான டேட்டாஸ் வந்து வரதுனால நீங்க வந்து தனியா வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது மக்கள் தொகையில் அப்படின்னு என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது மக்கள் தொகையில் அப்படின்னா வந்து மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவரங்களை படிக்கிறது தான் வந்து மக்கள் தொகையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மக்கள் தொகை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் மக்களை வந்து எண்ணிக்கை தான் மக்களோட எண்ணிக்கை தான் வந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி

ஆண்களோட மக்கள் தொகை வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து இந்த ஃபுல் டேட்டை டீடைலா கொடுக்காம வெறும் மூணு புள்ளி ஆறு ஒரு கோடி அந்த மாதிரி வந்து கேட்பாங்க வந்து இது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ மூணு கோடி அறுபத்தோரு லட்சம் மூணு கோடி அறுபது லட்சம் இது வந்து கேட்கலாம் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களில் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதுவே தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அஞ்சு புள்ளி ஒன்பதாறு இதுவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து ஆறு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமாக இருந்துச்சு அதாவது இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சதவீதம் அஞ்சு புள்ளி ஒன்பதாறு சதவீதம் அடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அப்படின்னா வந்து பொதுவாக நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சென்னை தான் வந்து அதிக அளவில் இருக்கும் ஆனா சென்னைக்கு அடுத்து சில டைம் வந்து எந்த இது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சென்னைக்கு அடுத்து முக்கியமாக பாருங்க கோவை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட வந்து மாவட்டங்கள் இங்கே ஏன் வந்து அதிக அளவிலான மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா இங்கே விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டினால் வந்து அதிக அளவிலான பேர் வந்து அங்கே போகிறதுனால மக்கள் தொகை வந்து அதிக அளவு இருக்கு இதுவே மிதமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அப்படின்னா வந்து திருவண்ணாமலை கடலூர் திருச்சி போன்ற பகுதிகள் தான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து முப்பது முதல் முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை வந்து காணப்படுது அதுவே வேலூர் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் பதினஞ்சு முதல் இருபது இருபது லட்சம் மக்கள் தொகை இங்கே முக்கியமான தொழில் பாருங்கள் பிடித்தல் தான் வந்து இந்த பகுதியோட முக்கியமான தொழில் நெக்ஸ்ட்டு குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இது வந்து கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வந்து இருக்குது பதினஞ்சு லட்சத்துக்கும் கம்மியான இருக்கிறதா வந்து இந்த குறைவான மக்கள் தொகையில் வந்து வரும் அதில் இருக்கிறதுலே வந்து கம்மியா இருக்கிறது எங்க எந்த மாவட்டம் அப்படின்னா வந்து நீலகிரி மாவட்டம் இங்க பத்து லட்சத்துக்கும் கம் கம்மியாக தான் இருக்கு அதாவது ஏழு லட்சம் தான் வந்து இங்க இது வந்து மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை ஏன் அப்படின்னா இந்த மலைப்பகுதியெல்லாம் இருக்கிறதுனால அதிக அளவிலான மக்கள் வந்து அங்கேருந்து வந்து வெளியேடுக்கு வந்து இடம் பெயர்றாங்க அடுத்து வந்து மக்கள் அடர்த்தி மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பரவுல எத்தனை மக்கள் வந்து வாழ்றாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி பாருங்க நானூத்தி எண்பது இப்போ இந்தியாவை வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவோட தேசிய சராசரி பாருங்கள் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டோட மக்களிடத்தி வந்து அதிக அளவில் இருக்கு இந்த மக்கள் அடர்த்தியில தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டாவது இடத்துல வந்து இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து ஆறாவது இடத்துல இருக்குது அதாவது மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து ஆறாவது இடத்துல இருக்குது அதே வந்து பரப்பளவின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வந்து பதினோராவது இடத்துல வந்து இருக்குது மக்கள் இடர்த்தியில் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இது வந்து நல்லா ரேங்கிங்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க இதில் அதிகமான மக்களிடத்தி வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சென்னையில் வந்து இருக்குது சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் வந்து வாழ்கிறாங்க ஆனால் சென்னைக்கு அடுத்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஆயிரத்தி நூற்றி ஆறு பேர் வந்து வாழ்கிறாங்க ஸோ கன்னியாகுமரி வந்து நீங்கள் நல்லா நியாயம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சில டைம் வந்து சென்னை வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சென்னைனால் ஈஸியாக வந்து நம்ம ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சென்னைக்கு அடுத்தது அப்படின்னா வந்து கன்னியாகுமரி அதுவே கம்மியாக இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நீலகிரி மாவட்டம் ஸோ நீலகிரி வந்து மலைப்பாங்கான பகுதியில் இருக்கிறதுனால அங்கே வந்து மக்கள் வந்து நெருக்கமாக வந்து வாழ முடியாது அதே மாதிரி அதிக மக்கள் தொகையும் வந்து அங்கே கிடையாதனால அங்கே மக்கள் அடர்த்தி வந்து கம்மியாக வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு மதங்கள் மதங்கள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இந்துக்கள் வந்து எண்பத்தி ஏழு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ரெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து அஞ்சு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் மற்றும் சமணர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தினர் வந்து ஜீரோ அதாவது பாயிண்ட்ல தான் வந்து கம்மியாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு முக்கியமானது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மக்கள் தொகை தமிழ்நாட்டோட நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு சதவீதம்னு பாருங்கள் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ சதவீதம் அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதே பகுதியோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா வந்து ஐம்பத்தொன்னு புள்ளி ஆறு ஜீரோ சதவீதம் இந்த ரெண்டு சதவீதமும் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா வந்து ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறதா வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்நாட்டோட பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ அப்படின்னா வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெண்கள் வந்து இருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இந்த பத்தாண்டு கால இடைவெளியில் வந்து ஆண்கள் பெண்களுக்கான இடைவெளி வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவே இந்தியாவோட பாலின விகிதம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாக வந்து இருக்குது ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து இந்த இதில் வந்து நல்லா முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மாவட்டங்கள் வரைய பார்க்கலாம் மாவட்டங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா வந்து நீலகிரி அதாவது நீலகிரியில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தோரு பெண்கள் இருக்காங்க அதுவே சராசரி அதாவது கரெக்டாக அதாவது ஈக்குவலாக இருக்கிறது எங்கே அப்படின்னா வந்து சிவகங்கை மாவட்டம் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பெண்கள் வந்து இருக்காங்க இதுவே கம்மியாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வந்து இருக்கு அதே மாதிரி சேலத்தில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து இருக்கு எப்போவுமே வந்து விகிதம் வந்து அதாவது கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த செயல் காரணம் என்ன அப்படின்னா வந்து சில டைம் வந்து இந்த இந்த சேலம் தருமபுரி போன்ற பகுதிகளில் பெண் சிசு கொலைகள் வந்து அதிக அளவு நடக்குது தான் வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது பெண் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து முதல் முதல் எங்கே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது இந்த பகுதிகளில் அதிக அளவிலான பெண் சிசு கொலைகள் வந்து நடக்கிறதுனால இங்கே வந்து விகிதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது நெக்ஸ்ட் கல்வியறிவு விகிதம் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி தமிழ்நாட்டோட கல்வியறிவு விகிதம் வந்து எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் இதில் ஆண்களோட சரஸ் ஆண்களோட இது எவ்வளோ அப்படின்னா வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு பெண்களோட கல்வியறிவு வந்து எம் எழுபத்தி மூணு புள்ளி நாலு நாலு சதவீதம் இதுவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தம் தமிழ்நாட்டோட கல்வியறிவு விகிதம் வந்து எழுபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் இந்த பத்தாண்டு கால இடைவெளியில் ஒரு ஏழு சதவீதம் பேர் வந்து கல்வி கற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இதை இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் வந்து பார்த்துடலாம் அதாவது இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இது ஆண்களோட கல்வியறிவு விகிதம் வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதமும் பெண்கள் வந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக இருக்காங்க இது இந்த கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்தியாவில் அதிக அளவு கல்வி கல்விப்பதிவு பெற்ற மாநிலம் எதை அப்படின்னா வந்து கேரளா கம்மியாக இருக்கிறது எங்கே அப்படின்னா வந்து பீகார் மாநிலம் இந்தியாவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் வந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ஒரு பத்து சதவீத வளர்ச்சி வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து இந்தியா வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்து மாவட்ட வாரியை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எது வந்து அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அதிக அளவில் கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக இருக்குது அது எவ்வளோ அப்படின்னா தொண்ணூத்தொன்று புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து கல்வியறிவு வந்து பெற்றிருக்காங்க அதே கம்மியான கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக தருமபுரி வந்து இருக்குது இந்த தருமபுரி மாவட்டம் தான் கல்வியறிவில் பின்தங்கி இருந்தாலும் ஓட்டு போடுறதுல வந்து முன்னணியிலும் இருப்பாங்க அதாவது நீங்கள் எந்த எலெக்ஷன் எடுத்துட்டாலும் எடுத்துட்டாலும் அப்படின்னாலும் தருமபுரியில் பதிவாகிற வாக்குகள் சதவீதம் வந்து எப்போவுமே வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தான் வந்து இருக்கும் குறைந்தது எண்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு கூடுதல் தகவல் ஏன் அப்படின்னா வந்து மக்கள் வந்து எங்கேயுமே அளவு இடம் பெயர்றது அங்கேயே இருக்கிறதுனால தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவிலான ஓட்டு வந்து நடக்குது நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டோட போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து சாலைகள் வகையில் வந்து நம்ம தெரியும் அதாவது மாவட்ட சாலைகள் மாநில மாவட்ட சாலைகள் மாநில சாலைகள் கிராம சாலைகள் உள்ளிட்டவை வந்து காணப்படுது இதெல்லாமே வந்து பொதுவாக மாநில பொதுத்துறையால் வந்து பராமரிக்கப்படுது எதாவது எது அப்படின்னா மாநில தேசி மாநில நெடுஞ்சாலைகள் வந்து மாநில பொதுப்பணித்துறையால் வந்து பராமரிக்கப்படுது மற்றும் சில திட்டங்கள் வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டு இணைந்து வந்து அந்த சாலை திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்க இதில் வந்து முக்கியமான ரயில் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு தென்னக ரயில்வே அப்படிங்கிற இதில் வந்து கே மண்டலத்தில் வந்து அடங்கியிருக்கு தென்னக ரயில்வே வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு இந்த ரெண்டும் சேர்ந்ததாக வந்து தென்னக ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த தென்னக ரயில்வேல வந்து ஆறு மண்டலங்கள் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து சென்னை சேலம் திருச்சி மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் இந்த ஆறு டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறு டிவிஷனில் தமிழ்நாட்டில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது அப்படின்னா நாலு டிவிஷன் வந்து இருக்குது அதே மாதிரி கேரளாவில் வந்து ரெண்டு டிவிஷன் இருக்குது திருவனந்தபுரம் பாலக்காடு இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து தென்னக ரயில்வே ஸோ இந்த தென்னக ரயில்வே தான் வந்து தமிழ்நாடு வந்து அடங்கியிருக்கு இதில் பார்த்துங்க தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதைகளின் நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இந்த ரயில் போக்குவரத்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து சென்னையில் வந்து புறநகர் ரயில் போக்குவரத்து இருக்குது அதே மாதிரி மெட்ரோ ரயிலும் வந்து இருக்குது மெட்ரோ ரயில் வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து தமிழ் தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் வந்து கொண்டு வர்றதுக்காக அந்த ஸ்டடி வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த பிளான் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க அடுத்து வான்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் நான்கு முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் நிலையங்கள் வந்து இருக்கு என்னென்ன சர்வதேச விமான நிலையம் அப்படின்னா வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இது நாலு தான் வந்து சர்வதேச விமான நிலையங்கள் தர் இந்தியாவிலேயே வந்து நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும்தான் வந்து நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்குது இந்த சர்வதேச விமான நிலையத்தை தவிர பிற உள்நாட்டு விமான சேவைகள் வந்து விமான நிலையங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து தூத்துக்குடி மற்றும் சேலம் இந்த விமான நிலையங்கள் வந்து உள்நாட்டு விமான போக்குவரத்தை வந்து அளிக்குது இதில் சென்னை வந்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க ஒரு முக்கியமான தகவல் இப்ப சமீபத்தில் வந்து நமக்கு தெரியும் சேலத்தில் வந்து அந்த விமான போக்குவரத்து வந்து தொடங்குச்சு அது எந்த திட்டத்தின் மூலியமா தொடங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து உதான் திட்டம் அதாவது மத்திய அரசோட உதான் திட்டத்தின் மூலியமா தான் வந்து இந்த சேலத்தில் வந்து மீண்டும் வந்து விமான சேவை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த உதான் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து பிராந்தி அதாவது விமான போக்குவரத்தின் மூலமாக பிராந்தியங்களை ஈஸியா வந்து இணைக்கிறதா வந்து இந்த உதான் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இங்கே ஒரு தகவல் பிழை தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து இது வந்து வாரணாசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தான் வந்து இந்த என் பார்ட்டி இது வந்து தமிழ்நாட்டில் எங்க எந்தெந்த மாவட்டங்களா போகுது அப்படின்னா வந்து கிருஷ்ணகிரி அதாவது இருந்து தருமபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போகுது இந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் வந்து வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறது இதுதான் இந்தியாவோட மிக நீளமான நெடுஞ்சாலை கூட அதாவது தமிழ் அடுத்து தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை வந்து என்ஹெச் எழுநூற்றி எண்பத்தஞ்சு இது வந்து மதுரை டு நத்தத்தை வந்து இணைக்குது நத்தம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது அடுத்த முக்கியமானது நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து பற்றி பார்த்துட்டோம்னா வந்து தமிழ்நாட்டில் மூன்று பெரிய துறைமுகங்கள் வந்து இருக்குது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி துறைமுகம் இந்த சென்னை வந்து சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் வந்து காமராஜர் துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தூத்துக்குடி வந்து வாவு சிதம்பரனார் துறைமுகம் இந்த மூணு பெரிய துறைமுகம் மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு இடைநிலை துறைமுகமும் மற்றும் பிற பகுதிகளில் பதினைந்து சிறிய துறைமுகங்களும் வந்து காணப்படுது சென்னை துறைமுகம் வந்து செயற்கை துறைமுகமாகும் இது வந்து அதிக அளவிலான சரக்கு பெட்டங்களை இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எது அப்படின்னா சென்னை துறைமுகம் அடுத்து எண்ணூர் துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் வந்து அதிக அளவிலான நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாள்ல வந்து இந்த எண்ணூர் துறைமுகம் வந்து ரொம்பவே முக்கியமானது தூத்துக்குடி துறைமுகம் வந்து அங்கேயும் வந்து நிலக்கரி மற்றும் அந்த கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இதுல வந்து தூத்துக்குடி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு அடுத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்புல வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம் என்ன அப்படின்னா வந்து தனி மனித தகவல் தொடர்பு பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த தனிமனித தகவல் தொடர்பு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரி இதுதான் வந்து லெட்டர்ஸ் இமெயில்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா தனிமனித தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வரும் பொது தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த அஞ்சல் அதே போல் வந்து கொரியர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பொது நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்து பொது தகவல் தொடர்புல வந்து வந்துடும் நெக்ஸ்ட் வந்து வணிகம் வணிகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்தியாவின் ஏற்றுமதியில் வந்து தமிழகத்தோட பங்களிப்பு பனிரெண்டு ரெண்டு சதவீதம் வந்து இருக்கு இதுல முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க வேளாண் பொருட்கள் பொறுத்த அளவில் வந்து புகையிலை தானியங்கள் பருத்தி கரும்பு போன்றவை வந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது தோல் பொருட்கள் தோல் பொருட்கள் தெரியும் நம்ம அப்பளே பார்த்தோம் சுமார் அறுபது சதவீத உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் பகுதியில் என்ன நல்லா ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா சிறு தோல் பைகள் பணப்பைகள் கைப்பைகள் காலணிகள் எல்லாமே வந்து ஏற்றுமதி பண்றாங்க அதே மாதிரி ரத்தின கற்கள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க ரசாயனம் ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள் காகிதம் ரசாயனம் ரப்பர் போன்றவை அடுத்து இறக்குமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்களில் வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்க இயந்திர உபகரணங்கள் மின்சாதனங்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எலக்ட்ரி அடுத்து போக வந்து மின் மின்சாதனங்கள் மருந்து பொருட்கள் பெட்ரோலியம் மற்றும் உரங்கள் இதெல்லாமே வந்து நம்ம வந்து அதிக அளவில் இறக்குமதி செய்கிறோம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டோட வணிகத்தில் வந்து தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா பத்து புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் ஸோ இது வந்து ஒன்மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரிடர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேரிடர்கள் பற்றி நீங்க படிக்கும்போது நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்கிற பேரிடர் என்ன அப்படின்னா வந்து நிலச்சரிவு ஏற்படும் அதே மாதிரி சில டைம்ல வந்து புயல்கள் தான் வந்து அடிக்கடி வந்து தமிழ்நாட்டை தாக்கும் ஸோ புயல்கள் வந்து எந்தெந்த புயல்கள் வந்து எப்போ போல் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதில் இருந்து சில டைம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இந்த தொழில்துறை பேரிடர்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த அடிக்கடி நம்ம வந்து நியூஸில் பார்க்கலாம் இந்த சிவகாசி பக்கத்தில் அதாவது பட்டாசு தொழிலாளர்கள் வந்து வெடி விபத்து இந்த மாதிரி நடந்திருக்கும் ஸோ சிவகாசி வந்து பட்டாசுக்கு வந்து பெயர் பெற்றது இந்த சிவகாசியோட இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்த சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சிவகாசி வந்து மற்றொரு இது எதற்காக ஃபேமஸ் ஆனது அப்படின்னா வந்து அச்சு தொழிலுக்கு வந்து ஃபேமஸானது அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான புக்ஸ் எல்லாமே வந்து சிவகாசியில தான் வந்து அச்சடிக்கப்படுது மற்றும் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் வந்து இங்க வந்து அளவு காணப்படுது அடுத்து வந்து கூட்ட நெரிசல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க கூட்ட நெரிசல் வந்து எப்போ வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதனால் ஏற்பட்ட விபத்து வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் துறையூர் அருகே முத்தியம்பாளையம் கிராமத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கோயில் திருவிழாவில் வந்து ஏழு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இங்க முக்கியமானது பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் இது என்ன எந்த நம்பர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி எழுவத்தி ஏழு ஸோ இந்த நம்பர் வந்து சில டைம் கேட்கலாம் இதே குழந்தை பாதுகாப்பு அதாவது குழந்தை கடத்தலுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஒரு நம்பர் இருக்கும் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சாலை விபத்து கொடுத்துருக்காங்க சாலை விபத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு இந்தியாவிலேயே வந்து சாலை விபத்துல அதிக அளவிலான இறக்குறதும் தமிழ்நாடு தான் மொத்த விபத்துல இந்தியாவில் நடக்கிற மொத்த விபத்துல தமிழ்நாட்டுல மட்டும் பதினைந்து சதவீதம் நடப்பதாக வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நெக்ஸ்ட் புக் பேக் கொஷ்டின் வந்து பார்த்துக்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா இதுக்கு ஆன்சர் வந்து காவிரி டெல்டா அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் இதற்கான ஆன்சர் வந்து சிறுதானியங்கள் அதாவது நாம் பார்த்துருப்போம் திணை வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இங்கே திணை வகைகள் கொடுக்காம சிறுதானியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் இதற்கான ஆன்சர் வந்து எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் வந்து என்ன அப்படின்னா மேட்டூர் தான் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூணு மற்றும் பதினைந்து மூன்று பெரிய துறைமுகங்களும் பதினைந்து சிறிய துறைமுகங்களும் வந்து இருக்குது நாகப்பட்டினம் வந்து ஒரு இடைநிலை துறைமுகம் ஸோ அது வந்து சேர்க்காம பதினஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜோகிரஃபி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து இருக்கிற ஜாக்ரஃபி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா வீடியோஸ் பாருங்க அதற்கான டெஸ்ட் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இந்த வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே வந்து ஜியாகிரபி வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ